हाय फ्रेंड्स, வெல்கம் பேக் டு நாகேஸ்வரிஸ் கிச்சன். இன்னைக்கு ஒரு டிப் தான் பார்க்க போகிறோம். டிப்பும் அதுவும் இல்லாமல் நம்மளோட கார்டன் அப்டேட்டு. நான் இதுக்கு மேலே ஒரு விதை போட்டேன் இல்லையா, அது என்ன ஆச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பார்ப்போம் நம்ம என்ன ஆச்சு. நானும் வந்து கார்டனுக்கு வந்து பல நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு மாதமே ஆச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப பிஸி, ஒர்க் பிஸி, வீட்டில் வேலை பிஸி. ஸோ அதனால் வந்து கார்டனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி தான் வந்தேன். சரி, கருவேப்பிலை வந்து ப்ரூன் பண்ணணும். அது இப்போ தான் ரைட் டைம் ப்ரூன் பண்ணுறதுக்கு. ஸோ அதை நம்ம ப்ரூன் பண்ணிடலாம். அப்படியே அன்றைக்கி போட்ட விதை என்ன ஆச்சு அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நாகேஸ்வரிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நான் எப்போல்லாம் புது புது வீடியோ போடுறேனோ நீங்கள் உடனே அப்படியே ஒரு குளிருது. இருந்தாலும் வந்து ஒரு ஷோ ஆஃப் இருக்கிறதுனால வீடியோ எடுக்கிறோம். அதனால வந்து ஜாக்கெட்லாம் போடாமல் ஸ்டைலாக அப்படியே வந்து நின்றுட்டேன். ஸோ சுறுசுறுப்பாக நம்ம வந்த வேலையை முடிச்சுட்டு உள்ளே ஓடிடலாம். ஸோ கருவேப்பிலை தான் இன்றைக்கி நான் வந்து ப்ரூன் பண்ண போகிறேன். வின்டரில் நீங்கள் எப்படி கருவேப்பிலை மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு வந்து கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க. அவங்க எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ வந்து ரைட் டைம். இதுவே வந்து ஆக்சுவலாக ஒரு 2 weeks லேட்டுன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா இலை வந்து கொஞ்சம் எல்லோயிஷாக மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இலை வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி மாற விடாதீங்க, ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை பெருசாக யூஸ் பண்ண முடியாது. எல்லா இலையும் கொட்டிடும், இன்னும் கொஞ்ச நாளில் கொட்டிடும். அதை கொட்டுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த இலையை நம்ம கிச்சனில் நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஜூஸாக குடிச்சிடலாம். நான் இன்றைக்கி கருவேப்பிலை நெல்லிக்காய் ஜூஸ் தான் குடிக்க போகிறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எனக்கு வந்து இன்றைக்கி ஜூஸ் தான், ஹெல்த்தியாக ஒரு ஜூஸ். ஸோ ஏன்னா நிறைய கருவேப்பிலை பறிக்கிறோம்ல, ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை பறிக்கும் போதெல்லாம் எப்போவுமே எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை கிடச்சிச்சின்னா அதை வந்து நான் ஜூஸ் போட்டு குடிச்சிருவேன். இப்போ கொஞ்ச நாளாக வந்து ரொம்ப ரொம்ப முடி கொட்டுதுங்க, பயங்கரமாக கொட்டுது. இப்படி இழுத்தாலே வந்துடுது, அந்த அளவுக்கு முடி கொட்டுது. இங்கே பாருங்கள், நான் வேறு லூஸ் ஹேர் விட்டு வந்து கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு போனி டெயில் போட்டேன்னா என்னோடய முடி பாருங்களேன் இவ்வளோதான் இருக்குது, எவ்வளோ மெல்லீஸாகிடுச்சு பாருங்கள். இதுக்கு மெயின் ரீசன் வந்து நான் வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணது. எனக்கு ஹேர் ஸ்ட்ரைட்னிங் செட் ஆகலை. ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணனால பயங்கரமாக கொட்ட ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறமா வந்து இப்போ வீட்லேயே இருக்கிறதுனால ஏகப்பட்ட வேலை ஸ்ட்ரெஸ்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு பாடி வந்து பயங்கரமாக ஹீட் ஆகிடுது, சும்மாவே ஹீட் ஆகிடுது. அது எதனாலன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு வந்து எங்கள் அம்மா சொன்னது கருவேப்பிலை நிறையா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை வெட்டி எடுக்க போகிறோம். வெட்டி எடுத்துகிட்டு நம்ம ஜூஸாக குடிச்சிருவோம். கருவேப்பிலை வந்து சட்னியாக இல்லை ரைஸ் வெரைட்டி ரைஸ் மாதிரி நிறைய ரெசிபிஸ் இருக்குது. நம்ம கருவேப்பிலை சிக்கன் செய்யலாம், சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். என்ன கேட்டால் வந்து அப்படியெல்லாம் சாப்பிட்றத விட இதை நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஜூஸ் பண்ணி குடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் ஹெல்த் பெனிஃபிட்டும். இவ்வளோ கருவேப்பிலை போட்டாலும் ஒரு டம்ளர் ஜூஸ் தான் கிடைக்கும், அது வந்து நிறைய உங்களுக்கு ஃபுல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதனால் நான் இன்றைக்கி ஜூஸ் தான் குடிக்க போகிறேன். அதுவும் கூட வந்து நெல்லிக்காய் சேர்த்து குடிக்க போகிறேன். நெல்லிக்காயில் எவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அவ்வளோ ரிச் விட்டமின் சி இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஃப்ரூட்டு தான், பட் ஆனால் வந்து அதில் அவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது. நான் இன்றைக்கி எங்களுக்கு இங்கே மெல்பர்னில் வந்து எங்களுக்கு ஃப்ரோசனில் மட்டும்தான் கிடைக்கும். என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஊருக்கு போய் அந்த ஒரு க்ரன்ச்சியாக சாப்பிட்ற அந்த நெல்லிக்காய் இங்கே கிடைக்கவே கிடைக்காது. இங்கே ஃப்ரோசன் செக்ஷனில் தான் கிடைக்குது. அது வந்து வேக வச்சு வச்ச மாதிரி ஒரு மாதிரி கலரே ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் வேறு வழி இல்லை, எங்களுக்கு அது தான் கிடைக்குதுன்றனால அதை நான் இன்றைக்கி போட்டு ஜூஸ் போட்டு சேர்த்து ரெண்டுக்கும் சேர்த்து நான் குடிக்க போகிறேன். இன்னும் வந்து ஃபுல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், என்னோடய ஹேர் ஃபாலும் கொஞ்சம் கம்மியாகும்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த ஜூஸ் நான் குடிக்க போகிறேன். முதல்ல நம்ம இதை ட்ரிம் பண்ணிடலாம். ட்ரிம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாருங்க, ஏற்கனவே நான் ஒரு டிப்பு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி பூவெல்லாம் வந்துச்சுன்னா, பூவோ காயோ வந்துச்சுன்னா அதை கிள்ளி விட்டுடுங்கன்னு ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு டிப் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அதனோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப்பு, நீங்கள் இதை கட் பண்ணி போட்டே தான் ஆகணும். ஸோ இதை வந்து வெட்டுறதுக்கு நம்ம கையிலேயே சும்மா இப்படி உடச்சியும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து நம்ம ஸ்டைலாக அந்த ட்ரிம்மர் வச்சியும் ட்ரிம் பண்ணி பண்ணிக்கலாம். அது நம்மளோட சாய்ஸ் தான். நீங்கள் இங்கே பாருங்கள், இங்கே இந்த மாதிரி பண்ணாமல் விட்டிங்கன்னா அங்கங்கே வந்து இந்த பூ வந்துகிட்டே இருக்கும். இந்த பூ வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்தே தான் ஆகணும். ஸோ என்னோடய கருவேப்பிலை செடி வந்து ரொம்ப பெருசு கிடையாது. அது மாதிரி இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய கீழே வந்து பிரான்ச், என்னோடய ஃபஸ்ட்டு
ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய பிரான்ச் வந்து ரொம்ப மெல்லீஸாக அப்படியே காற்றுக்கு அப்படியே ஆடிட்டு அப்படி ஒரு அவ்வளோ குட்டியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு. அதுக்கு மெயின் ரீசன் வந்து நான் வந்து அரிசி கழுவுன தண்ணி, பீட்ரூட் தண்ணி, அப்புறம் வந்து பூண்டு தண்ணி, இன்னொன்று வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து மீன் அமிலம். மீன் அமிலம் வந்து நான் ஸ்ப்ரே பண்ணுவேன். அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த செடிக்கு. காய்கறின்னு மட்டும் இல்லை, காய்கறி பழம் நிறைய வர்றதுக்கு இல்லை, செடியோட க்ரோத்துக்கு அது ஒரு பூஸ்ட், ஒரு எனர்ஜி பூஸ்ட், ஒரு பூஸ்ட் கொடுத்து நம்ம பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்படி சொல்கிற மாதிரி மீன் அமிலம் வந்து எல்லா செடியோட எனர்ஜி. அது வந்து அப்படி ஒரு மேஜிக் க்ரியேட் பண்ணுதுங்க செடிக்கு. அதில் என்ன ஒரு ப்ராசஸ் நடக்குது அப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு அறிவில்லை. பட் ஆனால் வந்து அதை ஊற்றுனா செடி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஹாப்பியாக இருக்குமா, நல்லா ஹாப்பியாக அதுவும் க்ரோ ஆகுது. ஸோ நான் வந்து மீன் அமிலம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து மீன் அமிலம் என்னோடது வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அதுவே வந்து நான் ட்ரிம் பண்ணிவிட்டு மீன் அமிலம் கொடுக்க போகிறேன். மீன் அமிலம் கொடுத்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பூஸ்ட் பண்ணி நல்லா வளரணும் நம்ம செடிக்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசிகிட்டே இருந்தால் தான் வந்து செடியும் வந்து கொஞ்சம் நம்ம ஃப்ரெண்டு தானே, நம்ம ஃப்ரெண்டு மாதிரி நினச்சி செடிக்கிட்டேயும் கொஞ்சம் நீங்கள் பேசிகிட்டே இருங்க. ஸோ அதுக்கு புரியும் கண்டிப்பாக, அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ நான் நிறைய பேசுவேன் என்னோடய செடிக்கிட்ட வரும்போதெல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய வளருங்க, ஹெல்த்தியாக வளருங்க, ஹாப்பியாக இருங்க, உங்களுக்கு ஏதாவது நான் செய்யணுமோ அப்படிலாம் நான் கேட்பேன். ஸோ அதுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தை நம்ம கொடுத்துட்டே இருந்தோம்னா அதுவும் இன்னும் ஜாலியாக ஹாப்பியாக வளரும். ஸோ ட்ரிம் ரொம்ப பேசி ஆறுக்குறேன் நினைக்கிறேன். போய் ட்ரிம் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. என்னோடய ட்ரிம்மர் வந்து எங்கேயோ வச்சிட்ருக்கேன், சரி சிசர்லேயே கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிசர் எடுத்துகிட்டு வந்தேன். அந்த கத்திரிக்கோலும் கட்டவே பண்ண மாட்டேங்குது. அப்புறம் வந்து உடச்சே வந்து சும்மா அப்படியே ட்ரிம் பண்ணி விட்டுட்டேன். ஆக்சுவலாக நம்ம ஊர்லலாம் யார் ட்ரிம்மர் வச்சு கட் பண்ண, கையில் தான் உடச்சி விடுவாங்க. ஸோ நான் கையிலே உடச்சி விட்டுடுங்க. நான் வந்து வீடியோக்காக ட்ரிம்மர் தேடினேன், ட்ரிம்மர் கிடைக்கல. அப்புறம் வந்து சிசரை வச்சு ஆனால் உடச்சி தான் விட்டேன். மொத்தமாக வந்து எடுக்காமல் ஒரு ரெண்டு மூணு கிளை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாமே நான் உடச்சி எடுத்துட்டேன். பாருங்கள் இப்படி தான் உடச்சி எடுத்துட்டேன். ஸோ கருவேப்பிலையெல்லாம் நம்ம திரும்ப யூஸ் பண்ண போகிறோம். உடச்சி விட்டால் வந்து நம்ம எங்கே உடச்சி விட்றோமோ அந்த இடத்துலேருந்து புதுசாக வேறு கிளை இங்கே வரும். ஸோ ஒரே ஒரு கிளை மட்டும் வராது, ஒரு நாலஞ்சு கிளை அப்படியே சேர்த்து வச்ச மாதிரி வரும். அப்போ வந்து உங்களோட கருவேப்பிலை மரம் வந்து நல்லா புஷியாக நல்லா பெருசாக வளர்ந்துட்டே வரும். நீங்கள் அப்படி பண்ணாதான் வந்து உங்களோட செடி வந்து க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் இப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா வந்து இலை தான் கொட்டும், திரும்ப வந்து பெருசாக க்ரோத் இருக்காது. நல்லா வந்து பெரிய க்ரோத் பார்க்கணும், செடியோட வளர்ச்சி நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா உடச்சி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து கருவேப்பிலை மரம் நல்லா வளரும். கருவேப்பிலை மட்டும் இல்லை, முருங்கை மரமும் அதே மாதிரி தான். நீங்கள் உடச்சி விட தான் வந்து உங்களோட மரம் வந்து நல்லா வளர ஆரம்பிக்கும். ஸோ நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் கார்டனில் ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 இடத்துல உடச்சி விட்டுட்டேன், கொஞ்சம் மட்டும் விட்டுட்டேன். ஏன்னா வந்து இந்த இடத்துல எப்படி வளருதுன்னு பார்க்கணும் இல்லையா. ஸோ நல்லா வளரும், என்ன வளர அந்த மாதிரி நிறைய உடச்சி விட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் மட்டும் விட்டுட்டு. ஸோ இவ்வளோ கருவேப்பிலை பறிச்சிட்டேன், இங்கே பாருங்கள் எவ்வளோ கருவேப்பிலை ஃபுல்லாக பறிச்சிட்டேன், ட்ரிம் பண்ணிட்டேன், கொஞ்சம் வந்து விட்டுருக்கேன். ரொம்ப வந்து முட்டையாக வெட்டிடக்கூடாது, கொஞ்சம் அங்கங்கே வந்து நான் பிரான்ச் கொஞ்சம் விட்டு வச்சுருக்கேன். மீதியெல்லாம் வந்து கீழெல்லாம் வந்து நல்லாவே ட்ரிம் பண்ணிட்டேன். ஸோ அந்த இடத்துலேருந்து இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் வரும், நிறைய கிளைங்க வரும். ஸோ இந்த கருவேப்பிலையே இன்றைக்கி எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வைக்க போகிறேன், ஜூஸாக குடிக்க போகிறேன். அப்புறம் கொஞ்சம் ரெசிபீஸ் ஏதாவது நான் பண்ணேன்னா உங்கள் கூட நான் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். நிறைய பேருக்கு தெரியும் கருவேப்பிலை வச்சு என்னென்னலாம் ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாசமே சூப்பராக இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக அந்த கருவேப்பிலை வாசனையும் சூப்பராக இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மேலே ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம். இப்போ நம்ம கார்டனில் நான் அன்றைக்கி விதை போட்டேன் இல்லையா, பட்டாணி, கீரை, பூண்டு, இது மூணும் நான் இப்போ விதை போட்டிருந்தேன். அது என்ன ஆச்சு, எப்படி வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பூண்டு காட்டுறேன். பூண்டு பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்குன்னு, நல்லா என்னோடய கை விரல் கையோட ஹைட்டுக்கு நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. ஒரு சில பூண்டு மட்டும் இன்னும் சின்னதாக இருக்குது, மற்றபடி எல்லாமே வெச்ச எல்லாமே வந்து நல்லா நீட்டமாக சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூண்டுக்கு வந்து பெருசாக நம்ம மெயின்டெனன்ஸே தேவையே இல்லை, நீங்கள் வச்சு விட்டால் மட்டும் போதும் அது பாட்டுக்கு வளர்ந்துட்டுருக்கும். ஸோ உங்களுக்கு பூண்டு வளர்க்கணும்னு
ஈஸியாக வளர்க்கணும், பெருசாக கார்டனில் எதுவும் வேலை செய்ய வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக பூண்டு போட்டு விட்டுடுங்க. ஸோ நீங்கள் பெருசாக ஹார்வெஸ்டிங் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த டைமில் வேணாலும் பூண்டு போடலாம், உங்களுக்கு நல்ல ஹார்வெஸ்டிங் கிடைக்கும். ஸோ இப்போ நான் போட்டு கரெக்டாக வந்து ஒரு 2 to 3 weeks ஆகுது. ஸோ அந்த டைமில் பாருங்கள் எவ்வளோ பெரிய க்ரோத் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு. இப்போ வந்து நம்ம பட்டாணி பார்க்க வரலாம். பச்சை பட்டாணி போட்டோம் இல்லையா, ஸோ பச்சை பட்டாணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஹெல்த்தியாக அழகாக சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. ஒரு ஒரு நான் போட்ட எல்லா பட்டாணியுமே வந்து முளைச்சி செடியாக வர ஆரம்பிச்சிருச்சு. நடு நடுவில் வந்து நிறைய தேவையில்லாத கிளைங்கள்லாம் வந்திருக்கு, அது எல்லாத்தையும் நான் எடுக்கணும். பட் ஆனால் வந்து டைம் இல்லை. அதுவும் இல்லாமல் இங்கே வெதர் வந்து ரொம்ப ரொம்ப குளிராக இருக்குது, அதனால வெளியிலே வர முடியல. இங்கே பாருங்கள் ஒரு சில செடியெல்லாம் எந்த பூச்சி வந்து சாப்பிடுதுன்னே தெரியல. கரெக்டாக ஒரு 4 செடியை மட்டும் இலை, ஒரே ஒரு இலையை விடாமல் நல்லா கழித்து நல்லா சாப்பிட்டு வச்சுருக்கு. ஸ்னெயில் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம 3G mix, அதாவது பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு மூணுத்தையும் நல்லா அரைச்சி மோரில் கலந்து வந்து ஸ்ப்ரே பண்ணோன்னா அதெல்லாம் வந்து செடிக்கிட்ட வராது. இப்போ வந்து நம்ம கீரையை பார்க்கலாம். கீரை பாருங்கள் இப்போ தான் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு, இப்போ தான் முளைச்சி வெளியே வருது. ஸோ கீரை வந்து விண்டரில் வளருமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டணும். அதுக்காக தான் வந்து நான் வந்து சின்னதாக வளரும் போதே நான் உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் 2 weeksில் நல்லா வளர்ந்துருக்கு. போட்ட எல்லா கீரையுமே சூப்பராக வளர்ந்துருக்கு. ஸோ இது பக்கத்தில் வந்து புல் அது இதுன்னு பயங்கரமாக வளர்ந்துருக்கு. ஆனால் வந்து எது புல் எது கீரைன்னு தெரியாமல் நம்ம பிடுங்கிடுவோம் இல்லையா, அதனால அது கொஞ்சம் கீரை வளரட்டும். வளர்ந்ததுக்கு அப்புறமா சைடில் இருக்கிற தேவையில்லாத அன்வான்ட் எல்லாம் நம்ம அதுக்கப்புறமா பிச்சு எறிஞ்சிடலாம். இப்போ வந்து கீரை எல்லாமே போட்ட கீரை எல்லாமே வளர்ந்து சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக கீரை, பட்டாணி, பூண்டு இதெல்லாமே நீங்கள் வளர்த்து பாருங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் நான் போட்டப்பவே நீங்களும் போட்டிருந்தீங்கன்னா எவ்வளோ வளர்ந்துருக்கு, எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்டேட் கொடுங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் வந்து வெளியில் வரவே இல்லை, செடியை கவனிக்கவே இல்லை. பட் காட்ஸ் கிரேஸ், பட் வந்து மழை வந்துட்டே இருந்தனால வந்து செடி வந்து தண்ணி ஊற்றக்கூட தேவையில்லாத பாட்டுக்கு வளர்ந்துருச்சு. ஸோ இப்போ வந்து கையோட நம்ம கருவேப்பிலை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் லேட் பண்ணோன்னா அதுக்கப்புறம் அது வாட ஆரம்பிச்சிடும். ஸோ நான் வந்து ஒரு பக்கெட்டில் எல்லா கருவேப்பிலையும் வந்து உரித்து எடுத்துக்கிறேன். நீங்கள் அப்படியே ஸ்டோர் கூட பண்ணலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். பட் இந்த மாதிரி உரித்து எடுத்து வச்சுட்டோன்னா நமக்கு கண்டெய்னரில் நிறைய கருவேப்பிலை ஒரு பாக்ஸில் வைக்கலாம். நம்ம ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கும் கொஞ்சம் யூஸ் ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் உரிச்சிட்டு வாஷ் பண்ண போகிறேன். கண்டிப்பாக வந்து வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணால் தான் வந்து கருவேப்பிலை நிறைய நாளைக்கு வரும். அப்புறம் இந்த பேங்கிள் பற்றி சொல்லணும். இது வந்து என்னோடய நாத்துனார் சத்யா அவங்க எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க, அவங்க கையிலேயே பண்ண வளையல. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வலையில் எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ நானும் செய்வேன், நான் செஞ்ச கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு நான் ஒரு நாள் ஷேர் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து வலையல் ரொம்ப பிடிக்கும், கை ஃபுல்லாக போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே நமக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இல்லை. ஆஃபீஸ்க்கெலாம் போகும்போதெலாம் இந்த மாதிரிலாம் போட்டுட்டு போக முடியாது. ஸோ வீட்டில் இருக்கும்போது டைம் கிடைக்கும்போது எடுத்து போட்டுப்பேன். ஸோ கருவேப்பிலை ஃபுல்லாத்தையும் இந்த மாதிரி உரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களை பார்க்குறேன். நான் வந்து உரிக்கும் போதே வந்து பேசணும்னு தான் நினச்சேன். பட் ஆனால் வந்து பின்னாடி பேக்ரவுண்டு பயங்கரமாக என் பசங்கள்லாம் ஒரே அமுக்கில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால நான் வாய்ஸ் ஓவரே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வேலையும் நடந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு தான் வந்து நான் பேசாமல் வந்து உரிச்சிட்டு உக்காந்துட்ருக்கேன். கீழே உக்காந்துட்டேன். நின்றுட்டு செய்கிறத விட உட்காந்து செய்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் கீழே உட்காந்து பண்ணிட்டுருக்கேன். இதை நல்லா உரித்து எடுத்துட்டு நம்ம வாஷ் பண்ணிடலாம். இதை வந்து நான் ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ண போகிறேன். நிறைய ஒன்றும் டஸ்டெல்லாம் இல்லை. பட் இருந்தாலும் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம யூஸ் பண்ணும்போது திரும்ப திரும்ப வாஷ் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ ஒரு 2 வாட்டி இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். வாஷ் பண்ணும்போதே வந்து சும்மா அப்படியே ரப் பண்ணி விட்டுடுங்க. ஸோ ஏதாவது டஸ்ட்டோ பூச்சியோ ஏதோ பின்னாடி ஒட்டியிருந்தாலும் வந்து வெளியில் வந்துடும். ஸோ வாஷ் பண்ணுறது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் திரும்ப எடுத்து யூஸ் பண்ணும்போது வாஷ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். பட் ஆனால் அது கொஞ்சம் குவான்டிட்டி இருக்கும்போது நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம். இப்போ வந்து நம்மக்கிட்ட நிறைய கருவேப்பிலை இருக்குது. ஸோ அதை வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணால் வந்து நிறைய எல்லாம் அழுகி போக ஆரம்பிச்சிடும். அதனால இந்த மாதிரி நான் பண்ணுறேன்.
நல்லா கழுவி எடுத்துட்டோன்னா கொஞ்சம் நம்ம நான் வந்து இன்னைக்கு ஃப்ரீசர்லேயும் கொஞ்சம் எடுத்து வைக்க போகிறேன். ஏன்னா இவ்வளோ கருவேப்பிலையும் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு வாரம் 10 நாள்லேயும் நம்மளால ஃபினிஷ் பண்ண முடியாது. என்கிட்ட வந்து ஆல்ரெடி கருவேப்பிலை பொடியும் இருக்குது, அதனால நான் வந்து எடுத்து ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி கழுவுனதுக்கப்புறமா ஒரு காட்டன் டவல் எடுத்திருக்கேன் நான். அந்த காட்டன் டவல் மேலே இந்த மாதிரி கருவேப்பிலை ஃபுல்லாக நல்லா தண்ணி எல்லாம் புழிஞ்சிட்டு வெறும் கருவேப்பிலை மட்டும் இந்த டவல் மேலே போட்டு ஆற வைக்க போகிறோம். நம்ம ஈரத்தோடு எடுத்து ஸ்டோர் பண்ணோம்னா நம்ம கருவேப்பிலை வந்து நான் சீக்கிரமாக அழுக ஆரம்பிச்சிரும். அதனால கண்டிப்பாக நல்லா காஞ்சிடணும். அதுக்காக வந்து வெயிலில் போட்டு காய வைக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளேயே அந்த ஈரப்பதம் போயிடணும், அவ்வளோதான். கருவேப்பிலை காயக்கூடாது, ஈரப்பதம் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வர்ற வரைக்கும் இது வந்து கரெக்டாக 1 நாள் ஆகும் இந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வத்துறதுக்கு. இங்கே மெல்பர்னில் வந்து குளிர்ன்றதுனால வெயில் சுத்தமாக கிடையாது, அதனால எங்களுக்கு 1 நாள் கண்டிப்பாக ஆகும். நீங்கள் ஊரில் நல்லா வெயிலில் இருக்கிற வெதரில் இருக்கிறீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்லேயே நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து தனித்தனியாக உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு பரவி வைக்க முடியுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி வச்சிங்கன்னா வந்து கொஞ்சம் ஈஸியாக நம்ம அந்த ஈரப்பதம்லாம் போயிடும். அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறோம். நான் வந்து ஒரு டவல் எடுத்துட்டேன், காட்டன் டவல். சீக்கிரமாக தண்ணி உரியிற மாதிரி ஒரு டவலை எடுத்துக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு போட்டிங்கன்னா சீக்கிரமாக நல்லா காஞ்சி வந்துடும், தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துக்கும், நமக்கு சீக்கிரமாக வேலை முடியும். ஸோ இது இந்த கழுவுன தண்ணி கூட பாருங்கள், நான் எடுத்துகிட்டு சிங்கில் ஊற்ற மாட்டேன், அதை அப்படியே கொண்டு வந்து அந்த கருவேப்பிலை செடிக்கே நான் ஊற்றிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் போட போகிறேன். நெல்லிக்காய் கூட கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு ஜூஸ் போட போகிறேன். நான் எப்படி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். ஜஸ்ட் வெறும் 2 இன்க்ரீடியண்ட் தான். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு எவ்வளோ கருவேப்பிலை வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு பாக்கெட், இங்கே ஒரு பாக்கெட்டில் வந்து 15 நெல்லிக்காய் இருக்கும். 15 நெல்லிக்காய்க்கு 2 கை ஃபுல்லாக நல்லா எவ்வளோ எவ்வளோ கருவேப்பிலை போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ 2 கை ஃபுல்லாக வந்து கருவேப்பிலை போட்டாச்சு. இதில் இந்த நமக்கு இங்கே ஃப்ரோசனில் இந்த மாதிரி தாங்க இருக்கும் நெல்லிக்காய். அப்படியே ஒரு மாதிரி ஹாஃப் பாயில் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த நெல்லிக்காவை கொட்டையை எடுத்துட்டு அப்படியே வந்து வெறும் நம்ம நெல்லிக்காய் மட்டும், கொட்டை இல்லாமல் நெல்லிக்காய் மட்டும் போட்டுடலாம். ஏன்னா கொட்டை போட்டால் மிக்ஸி நாட்டிக்கும், அதனால தான் நான் போடல. ஸோ இவ்வளோ நெல்லிக்காய் வந்து 15 நெல்லிக்காய் இருக்குது கிட்டத்தட்ட இதில். அந்த கொட்டையெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ஒரு ஒரு டம்ளர் தண்ணி அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். ஏன்னா மிக்ஸி ஃபுல்லாக வெளியில் ஸ்ப்ரெட் ஆகி வெளியில் வரும், அதனால ஃபஸ்ட்டு அரைக்கும் போது வந்து ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி நான் அரைச்சிட்டு அதை வந்து நான் வடிகட்டி தான் ஜூஸ் குடிக்க போகிறேன். வடிகட்டினா ஹெல்லாக போயிடுமே அப்படின்லாம் நினைக்கலாம், பட் ஆனால் வந்து நான் ஒரு தடவை மட்டும் இல்லை, ஒரு 4-5 தடவை திரும்ப திரும்ப தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி அரைச்சி அதை வடிகட்டி எடுத்துருவேன். அப்போ வந்து வெறும் திப்பி தான் கடைசியில் மிஞ்சும். அந்த திப்பியை மட்டும் தூக்கி போட்டுட்டு, தூக்கினா செடிக்கு தான் போட்டுடுவேன், அதையும் நான் வந்து குப்பையில் போட மாட்டேன். ஸோ ஃபஸ்ட் டைம் எடுத்த ஜூஸே பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு. ஸோ இது இந்த திப்பியை திருப்பி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு மறுபடியும் ஒரு 1 டம்ளரோ 2 டம்ளரோ தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி திரும்பவும் வடிகட்டி இதே மாதிரி ஒரு 4 தடவை நான் திரும்ப திரும்ப தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி அரைச்சி அரைச்சி வடிகட்டி அந்த மாதிரி பண்ணுவேன். அந்த மாதிரி பண்ணும்போது மொத்த ஜூஸுமே வந்து எவ்வளோ இருக்கோ அவ்வளோ எல்லாமே வந்துடும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் குடிக்கும்போது உங்களுக்கு வந்து தொண்டையில் அடைக்காது, வாமிட் வர மாதிரிலாம் இருக்காது. அதனால நான் இந்த மாதிரி பண்ணுவேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜூஸ் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 தடவை அரைச்சி எடுத்துட்டேன். இந்த ஜூஸ் எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போது இதை வந்து நான் பசங்களுக்கு 1 கப்பு கொடுக்க போகிறேன். அவங்க எப்படி குடிக்கிறாங்கன்னு பாருங்கள். What? It's Nachi. Bitter. Okay. But it's healthy. Is it this? Yeah, curry leaves. Oh. How is it, Tanish? It's not that bitter. It's healthy, Tanish. It tastes just like this. And it smells just like this. ஸோ நானும் பசங்கள்லாம் ஜூஸ் குடித்தாச்சு. இப்போ வந்து ஸ்டோர் பண்ணிடலாம். மீதி இருக்கிற கருவேப்பிலையை ஒரு பாக்ஸில் ஒரு அளவுக்கு ஒரு மீடியம் சைஸ்னு ஒரு ஒரு 10 நாளைக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு கருவேப்பிலை மட்டும் ஒரு டப்பாவில் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு பேப்பர் டவல் போட்டுட்டேன். அப்படி போட்டால் வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது. அட்லீஸ்ட் ஒரு 15 நாளைக்கு வந்து கருவேப்பிலை நீங்கள் எப்படி வச்சிங்களோ அதே மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன்.
இது வந்து நான் ஒரு ஒன் ஒரு வாரத்துலேருந்து 2 வாரம் வரைக்கும் இந்த கருவேப்பிலை என்னோடய டெய்லி குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவேன். மீதி இருக்கிற கருவேப்பிலையை இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் பேக் எடுத்து அந்த ஜிப்லாக் பேக்கில் ஃபுல்லாத்தையும் அந்த கருவேப்பிலை மீதி இருக்கிற கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுட்டு அதை நான் வந்து ஃப்ரீசரில் வச்சுருவேன். ஸோ ஃப்ரீசரில் வச்சுட்டா கொஞ்சம் லைட்டாக கலர் வந்து டார்க் ஆகும். பட் ஆனால் வந்து நீங்கள் அதை எண்ணெயில் போட்டு வதக்கும் போது திரும்பவும் நம்ம எப்படி எடுத்து வச்சோமோ அந்த கலருக்கே வந்துடும். அது பார்க்க தான் உங்களுக்கு டார்க் கலராக தெரியும் ஃப்ரீசர்லேருந்து எடுக்கும்போது, ஆனால் யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மல் கலர் வந்துடும். அதனால நான் இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி எடுத்து ஃப்ரீசரில் வச்சுப்பேன். எப்போ வேணுமோ அப்போ நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் செடி வந்து க்ளோஸ்அப்பில் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் காட்டிகிட்ருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஒரு மோட்டிவேஷனாகவும் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுறேன். நாகேஸ்வரிஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.